நமக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சவால்கள் இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டியது ஷுவர்லி ஷுவர்லி, அந்த நிச்சயமாகவே என்கின்ற ஒரு மனப்பாங்கு, ஷுவர்லி மென்டாலிட்டி. வேதத்தில் பார்க்கும்போது தாவீது நிச்சயமாகவே 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 என்று சங்கீதத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 60 இடங்களிலே ஷுவர்லி என்ற வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமம் முழுவதும் 700 மேற்பட்ட இடத்திலே ஷுவர்லி நிச்சயமாகவே என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஷுவர்லி குட்னஸ் அண்ட் மெர்சி என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குதத்தங்கள் திரும்ப திரும்ப வருகின்றதை நாம் பார்க்க முடியும். பெரியமானவர்களே, இன்றைக்கு காலை வேளையிலே சங்கீதம் 5வது அதிகாரத்திலே பார்க்கும்போது கர்த்தாவே 3வது வசனத்திலே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த காட் மார்னிங்ல காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லி நீங்களும் ஜெபத்தோட காத்திருக்கும் பொழுது ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே, எனக்கு எதிராக எழும்புகின்ற சத்துருக்கள் பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் நான் நினைச்சு கூட பார்க்கல, அவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி, ஆனா பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் எனக்கு வழியே தெரியாத ஒரு நிலையில சூழ்நிலையில இருள் போன்று காணப்படுகிறது, இனிமேல் எனக்கு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், என் சரீரத்துல பலவீனப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பத்திற்கு வழி தெரியல, என்னுடைய பெண்ணின் நிமித்தமா எனக்கு மிகுந்த கவலையா இருக்கிறது, பாரமா இருக்கிறது, என் பொண்ணுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியவில்லையே, இப்படியெல்லாம் எதிர்காலத்தை குறித்ததான பயம், வருமானத்தை குறித்ததான பயம், இப்படி ஒரு சூழ்நிலையில காலையிலே நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்தத்தை நான் கேட்டேன், நிச்சயமாகவே நிச்சயமாகவே என்று சொல்லி 11வது வசனத்திலே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று சொல்லி, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று சொல்லி, காட் இஸ் கோயிங் டு சரவுண்ட் அஸ் என்று சொல்லி, அது எப்படி சரவுண்ட் பண்ணுவார் என்ற காருண்யத்தினாலே, காருண்யம் என்கின்ற கேடயத்தினாலே இந்த காலையில ஆண்டவர் நம்மை சூழ்ந்து கொள்ளப் போகிறார். அவருடைய கிருபை அவரை நம்புகிறவர்களை சூழ்ந்து கொள்ளும். வி ஆர் இன்சுலேட்டட் பை காட்ஸ் கிரேஸ், நிச்சயமாகவே என்று சொல்லி ஷுவர்லி மென்டாலிட்டியோட இன்றிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.